ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வரக்கூடிய ஆர்பிஎஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள், இந்த எக்ஸாம் மட்டும் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சியில வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே மாடல் தான் எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 5 இயரா வந்து இந்த எக்ஸாம் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு மாடலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஆர்பிஎஃப் இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, கொஸ்டினோட மாடல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து எல்லா மாடலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்ப நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா வந்து முதல்ல ஒரு கான்செப்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரூட் கொடுக்காங்க அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து ஸ்கொயர் ரூட் கொடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எதுவும் போடாமல் விட்டுருப்பாங்க. இதே கியூப் ரூட்டு அப்படி இல்லை அப்படின்னா 4 அது மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ எதுவுமே போடல அப்படின்னா இந்த பக்கம் 2 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே 5 இருக்கு, இங்கே ஏதோ இங்கே 5 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இங்கே வந்து பவர் 3. ஓகே, இப்போ வந்து இந்த ரூட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை அப்படின்னா 2 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த 2 வந்து நீங்க இந்த இது கீழே பை 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 cube இருக்கு, 5 power 3 இருக்கு. ஸோ இந்த 3 வந்து நம்ம டிவைட்ல இங்க போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம், 5 ஆயிரும். ஓகே, ஸோ இங்க நம்ம கியூப் இல்லாம பண்ணுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு, மேல பவர்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீங்க 1 சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் ரூட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ 1/4 நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க, இங்க வந்து ரூட் ஆஃப், கியூப் ரூட் ஆஃப், அப்புறம் 2 power 4, அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப், 2 power -5, 2 power 6 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல வந்து போய்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 power 6 நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரூட் ஆஃப் 2 power 6. ஓகே, இந்த பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கு, 2 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 6/2 கேன்சல் பண்ண அப்படின்னா 3 ஆயிரும். ஸோ இது வந்து 2 cube ஆயிரும். அப்போ இந்த டேம் இந்த ரூட் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து 2 cube போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம வந்து 2 cube போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, 2 power -5 into 2 cube. ஸோ இந்த ரூட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இங்கே -5, இங்கே வந்து +3. ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் ஏமா இருந்துச்சு அப்படின்னா மேலக்கூடிய பவரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அப்படி பண்ணோம் அப்படின்னா என்னாகும், 2 power -2 ஆயிரும். ஸோ -5 + 3 பண்ணோம் அப்படின்னா -2 ஆயிரும். ஓகே, இப்போ இங்கே வேற என்ன வச்சிருக்கு, இங்கே 2 power 4 இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 2 power -2 முதல்ல இதான் பண்ணணும். ஸோ ரூட் நம்ம வந்து இந்த சைடு தான் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதை பண்ணால் எப்படி பண்ணுவோம், 2 power -2 டிவைட் பை இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிதானே. ஸோ இந்த பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ரூட்டுமே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து by 2 போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 power -1. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கியூப் இருக்கு, 2 power 4 into 2 power -1. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பேஸில் பாருங்கள் 2 2 இருக்கு. ஸோ இங்கே 4, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1, ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும், 3 2 power 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 3. ஸோ இந்த 3 வந்து கீழே வந்துடும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த சம்னா வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ல இருந்து இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாடல் சம் நீங்களாக சால்வ் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 40 செகண்ட் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னே வந்து அடுத்தது நீங்கள் போட்டே இருப்பீங்க. ஸோ பாதி கால்குலேஷன் பார்த்தீங்க நீங்கள் வந்து மைண்ட்லேயே போட்டுருங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 60 செகண்ட்ல வந்து எந்த ஒரு சம்னாலும் பண்ணி முடிச்சிடணும். ஸோ முடிவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ல ஏகப்பட்ட சம் பண்ணலாம், மேக்ஸிமம் 60 செகண்ட். ஸோ 60 செகண்டுக்கு மேலே ஒரு சம் போச்சு அப்படின்னா நீங்கள் சம் பண்ணாதீங்க, டக்குன்னு விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த சம் போயிருங்க. ஓகே, Thank you.
அடுத்த சிமுலேஷன் பாருங்க. சோ நம்ம இந்த மாதிரி சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போட் மாஸ், சோ போட் மாஸ் படி மட்டும் தான் பண்ணணும். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் இருக்கு, சோ அந்த ஆஃப் எல்லாம் பண்ணி முடிச்சா நம்ம வந்து அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிபிளேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். 2/3, சோ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3, 5/6 டிவைட்ல இருக்கு, இங்க 2/3 ஆஃப். சோ ஆஃப்னா என்னது? மல்டிபிளேஷன். இங்க 1/4 என்னது? நம்ம வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 × 1 4, 4 + 1 5, சோ 5/4. ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க அவங்க டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க, சோ இதை வந்து தலைய ரெசிப்ரோக்கல்ல மாத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் தப்பா வரும். ஏன் அப்படின்னா வந்து இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, சோ பிராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிராக்கெட் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த பக்கம் நம்ம வந்து போகணும். ஓகே, சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாம். சோ இங்க வந்து இப்போ 5/6 ஆயிரும். 2/3 இங்க வந்து டிவிஷன் 5/6 அந்த மாதிரி ஆகும். சோ இது 5 கீழே பாருங்க அப்படின்னா 6, சோ 5/6 ஆல்ரெடி இங்க இருக்கு, டிவைட் 5/6 ஆகும். சோ இந்த மாதிரி வந்து டிவைட் கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது, நீங்க வந்து கேன்சல் பண்ண முடியாது. சோ டிவைட் நீங்க வந்து மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா இதை 6/5 மாத்திக்கோங்க. சோ தலையில மாத்திக்கோங்க, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது நீங்க தலையில மாத்தி மல்டிபிளேஷன் சிம்பிள் வந்து இங்க போட்டுடலாம். சோ நம்ம வந்து இங்க டிவைடுக்கு பதிலாக மல்டிபிளேஷன் சிம்பிள் போடுறோம், ஆனா 5/6 நம்ம வந்து 6/5 ஆக்குறோம். சோ 5/6, 6/5 ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி 3/3 இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து இங்க 2 மட்டும் இருக்கு, சோ ஆன்சர் வந்து 2. ஓகே, எக்ஸாம் பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து சிம்பிளிகேஷன் அசாம் பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து ஆன்சர் சிம்பிளா வரப்போகுது. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா 0.2, சோ மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா 0.2 0.2 0.2, இங்க 0.04 0.0 0.04. சோ இந்த மாதிரி ஒரே நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா இப்ப எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து 60 நிமிஷம் டைம், அதுல வந்து ஒரு 60 நிமிஷம் எல்லாம் ஒரு சில எக்ஸாம் பார்த்தா 90 மினிட்ஸ் இருக்கும். சோ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் இருக்கும், அதை நம்ம வந்து 25 மினிட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிதானா. சோ கண்டிப்பா எக்ஸாம் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மல்டிப்ளை பண்ணலாம் பண்ற மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்ப இங்க 0.2 நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை நம்ம வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். சோ ஏன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, மூணு ஏ இருக்கு. அப்ப ஏ கியூப் பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம பின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம், 0.04. சோ இங்க மூணு பி இருக்கு, பி கியூப். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்க, கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா இதுக்கும் இதுக்கும் வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். சோ என்ன லிங்க் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இது வந்து 0.2, இங்க வந்து 0.4, இங்க 0.04, இங்க 0.08. என்ன அப்படின்னா வந்து டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்து 0.2 வந்து ஏன்னு சொல்லி எடுத்தோம், அப்போ 0.4 ஆனது டபுள் பண்ணிருக்காங்க, அப்போ 2A சொல்லி எடுத்துக்கலாமா. சோ இது 2A, இது ஒரு 2A, இது ஒரு 2A. சோ 2 × 2 × 2 என்னது 8, A × A × A, A கியூப் பிளஸ் 0.04 நம்ம என்ன எடுத்தோம், பின்னு சொல்லி எடுத்தோம், இங்க டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இது வந்து 2B, இது ஒரு 2B, இது ஒரு 2B. அப்ப அதே மாதிரி இங்க வந்து 8B³. ஓகே, மேல பாத்தீங்க அப்படின்னா 8³ + B³, கீழே வந்து 8 காமனா வெளியெடுத்தோம் அப்படின்னா 8³ + B³ வந்து இது நம்ம மிச்சம் இருக்கும். சோ ரெண்டையும் அடிச்சிருங்க, √1/8 இருக்கு. சோ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 1/8 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கியூப் ரூட், சோ நான் கியூப் ரூட் வந்து போடாம இருக்கேன். இப்ப சப்போஸ் வந்து அவங்க ஸ்கொயர் ரூட்டா கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து கியூப் ரூட் இந்த சம், சோ கியூப் ரூட் அப்படிங்கனால நீங்க எங்க கியூபா மாத்திக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்து 8 அப்படிங்கிறது வந்து எந்த கியூப், சோ 2³ தான் 8. அப்ப நம்ம அந்த கியூப் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன போட்டுலாம், 2 போட்டுலாம்.
சோ மேல ஒன்னுதான் இருக்கு. சோ ஒன்னு வந்து ஸ்கொயர் பண்ணாலும் சரி கியூப் பண்ணாலும் சரி பவர் 4, 5 எல்லாமே ஒன்னு தான் வரும். சோ 1/2 ஈக்குவல் டு 0.5. ஓகே, சோ வந்து சப்போஸ் நான் கியூ போட்டதுனால லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து மறுபடியும் கியூ போட்டு நான் சால்வ் பண்ணிருக்கேன். இந்த சம்ல வந்து உங்களுக்கு கியூப் இல்லாம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரூட் 1/8 சம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாக்கலாம். சோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபுல் கோர்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சோ நீங்க அது வேணும் அப்படின்னா வந்து அந்த லிங்க் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ பாத்துக்கலாம். இந்த சம்ல பாருங்க, இஃப் 0.13 டிவைடட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 தென் பி இஸ் ஈக்குவல் டு, ஓகே. சோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படி எழுதுங்க, 0.13. நமக்கு வந்து என்னைக்குமே இந்த மாதிரி டெசிமல்ல பாயிண்ட் வச்சு வந்தாலும் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். சோ வந்து என்ன பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா 0.13 எப்படி எழுதலாம், 13/100 இப்படி போட்டா ஈஸியா இருக்குமா அடிக்க எல்லாத்துக்குமே. ஏன் 100 போட்டோம் அப்படின்னா ரெண்டு டிஜிட்க்கு அப்புறம் புள்ளி இருக்கு, அதனால நம்ம வந்து 1 கூட 2 0 ஆட் பண்ணுவோம். இதே வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இந்த மாதிரி 1.3 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா 13/10 சொல்லி போடும். சோ அவ்வளவுதான். ஓகே, இங்க வந்து டிவைட் பி ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகே, அப்போ வந்து கீழே தானே போடணும் டிவைட் அப்படிங்கிறனால பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. இப்போ அடுத்த என்ன பண்ணலாம், இதுவும் இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா ஈக்குவல் அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து இங்க கீழே வரும். ஸோ நம்ம வந்து ரெண்டையும் அடிச்சுக்கலாம், நம்ம ஸ்ட்ரைட்டா இங்கேயே அடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்னாகும், இந்த 100 × 2 இந்த பி ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் நம்ம வந்து கொண்டு போவோம். கொண்டு போனோம் அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/100. சோ பி ஸ்கொயர் வந்து 1/100, அப்ப பிங்கிறது என்னவா இருக்கும், 1/10 தானே இருக்கும். ஓகே, சோ பி ஸ்கொயர் வந்து 1/100, பிங்கிறது வந்து 1/10, ஏன்னா வந்து 10 × 10 தான் 100. இப்ப சப்போஸ் வந்து க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு பாயிண்ட்லயே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1/10 என்னது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். சோ ஒரு பாயிண்ட் கழிச்சு நம்ம வந்து புள்ளி வச்சிருப்போம், அப்போ 0.1. சோ பி கோல் 0.1. சோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒன்று 1/10 இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா 0.1 சொல்லி இருக்கும். அடுத்து பாருங்க, விச் ஸ்மாலஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு 710 சோ தட் த சம் இஸ் அ பெர்ஃபெக்ட் கியூப். ஓகே, சோ இந்த 710 710 எந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா இருக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து க்வெஸ்சன். ஓகே, சோ வந்து என்னைக்குமே வந்து ஸ்கொயர்ல வந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் எல்லாருமே படிச்சுக்குவாங்க, கியூப்ல வந்து ஒரு 10 கியூப் வந்து படிச்சுக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய ஷார்ட்கட் போட்டிருக்கோம், எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணலாம் கியூப் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இதை நீங்க வந்து ஒரு பேசிக் மாதிரி இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்கட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுவே வந்து ஈஸி ஆயிரும். ஓகே, சோ நீங்க ஷார்ட்கட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 100 ஸ்கொயர் இருந்தாலும் சரி 200 கியூபா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம். இப்போ வந்து 710 எந்த நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கியூப் நம்பரா மாறும் அப்படி மாதிரி கேட்காங்க. இந்த அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கியூப் கூட தான் வரும். சோ 9 கியூப் என்ன அப்படின்னா வந்து 729. சோ அவங்க இதான் கேட்டிருக்காங்க, அப்ப கண்டிப்பா வந்து 710 கொஞ்சம் நம்பர் ஒரு 19 கூடுனுச்சு அப்படின்னா 729 ஆயிரும், 9 கியூப். சோ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிதானா, ஏன்னா இப்ப நீங்க 710 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்து 8 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து வரும். சோ அது வந்து பெர்ஃபெக்டா வரல, பாயிண்ட் வச்சு வருது. ஆனா 9 பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கு. சோ ஒரு 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் ஆயிரும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வென் மல்டிப்ளைட் பை 392 த ப்ராடக்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வென் மல்டிப்ளை பை 392 இந்த 392 கூட வந்து எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுவும் சிம்பிள் தான். சோ ஸ்கொயர்னானது ஏதோ ரெண்டு நம்பர், 2 × 2 சோ 4, அப்ப 2ங்கிற நம்பரோட 2 ஸ்கொயர்ங்கிறது 4. சோ இதான் அப்படி ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கொயர். ஓகே, இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்க்கு வந்து 392 எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வச்சு எடுப்போம். சோ சின்ன சின்ன நம்பர்ல எடுங்க, 196 ஆகும், அகைன் 2 வச்சு எடுங்க, 98 ஆகும். சோ அகைன் 2 வச்சு எடுத்தோம் அப்படின்னா 49 ஆகும். சோ அதுக்கப்புறம் 7 எடுத்தோம் அப்படின்னா 7 மிச்சம் இருக்கும். சோ இப்ப கடைசியில வந்து இந்த 7 முடிஞ்சிட்டு அப்ப என்ன கிடைச்சிருக்கு, 2 × 2 × 2 7 × 7 அப்படிதான், 2 × 2 × 2 × 7 × 7 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனது ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிருப்போம். சோ இங்க வந்து 2 × 2 இருக்கு, 2 × 7 இருக்கு, ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்ப இது கூட இன்னொரு 2 வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிருமா,
சோ அதான் கேட்டிருக்காங்க. அப்போ த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் டூ. ஸோ ஒரு டூ ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லா சமயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா எக்ஸாம்லயும் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கேட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து மற்ற சம்னா இருக்கு, டைம் இருக்கட்டும், ப்ராஃபிட் லாஸ் பெர்சன்டேஜ் ரேஷியோ, ஸோ எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட் தான். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு சில சம் தான் பார்த்தப்ப நான் வந்து அடிக்கடி தப்பு பண்ணுவோம். ஓகே. அப்போ ஸோ வந்து ஏதோ கண்டிப்பா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து 0.73 கியூப் பண்ணிட்டு மற்ற இதை கியூப் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இதுக்கே 1 hour 1000 எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ நீங்க வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அங்கேயே தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு அல்ஜிபிரா ஃபார்முலா தான், ஒரே நம்பர் ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஏ கியூப் 0.73 நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துட்டோம், 0.27 நம்ம வந்து பின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து கீ வந்து 0.73 என்ன சொல்லி எடுத்துருக்கோம், ஏன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ இது ஏ ஸ்கொயர் பிளஸ் 0.27 பி ஸ்கொயர் மைனஸ் இது ஏ இது பி ஏபி. ஓகே. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி அல்ஜிபிரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா கேட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல போய் வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து மறந்துடும். ஆனா அல்ஜிபிரால வந்து ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா 8th standard வந்து நமக்கு அல்ஜிபிரா வரும். அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் எல்லாருக்கும் வந்து ஒரு 13 வயசு இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு 21 இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிட்டு. ஸோ அந்த அல்ஜிபிரால பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சமயம் கேட்கக்கூடியது வந்து ஒரு 8 ஃபார்முலா மட்டும்தான். ஸோ வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம்னா கூட வந்து 8 வருஷம் வந்து 8 ஃபார்முலா முடிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ வந்து அந்த 8 ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா சமயம் வந்து சம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த ஃபார்முலாவை. ஓகே. ஸோ ஏ கியூ பிளஸ் பி கியூபோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ இந்த எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஏதோ கேன்சல் ஆகுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு, ஏபி மட்டும் இருக்கு. ஸோ ஏங்க 0.73 பிங்க 0.27 ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் 1. ஓகே. அடுத்து பாருங்க 1 cube பிளஸ் 2 cube பிளஸ் 3 cube 10 cube ஈக்குவல் டு 3025 தென் 2 cube பிளஸ் 4 cube பிளஸ் 6 cube பிளஸ் 20 cube இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ஆர்டர் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா 10 cube வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா 3025 தென் சொல்லி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சொல்லி இன்னொன்று கொடுக்காங்க அப்படின்னா நீங்க இந்த சம்முக்கு வந்து இதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதை அவசியம் புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து ஆர்டரா இருக்கு 1, 2, 3 சொல்லி இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈவன் நம்பர் மட்டும் இருக்கு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த சம்ல கண்டிப்பா இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து இதை அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இதுல வந்து இங்க 2, 4, 6 இருக்கா, நீங்க வந்து 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும். ஸோ இங்க 2 cube 4 cube 2 cube காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1 cube ஆயிரும் பிளஸ் இது 2 cube ஆயிரும். ஏன்னா 2 cube 2 cube 2 cube 4 cube அப்போ இது 2 cube ஆயிரும். இதில் வந்து 2 cube வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது 3 cube ஆயிரும். ஸோ இப்படி போச்சு அப்படின்னா 20 cube அப்படிங்கிறது 10 cube ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 1 cube 2 cube 3 cube 10 cube ஈக்குவல் 3025. ஸோ 2 cube இது 3025 2 cube அப்படிங்கிறது என்னது 8 into 3025. ஸோ எக்ஸாம்ல வந்து இந்த 8 இதே வந்து 1 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ரெண்டா யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து 8 into 3000. ஸோ 3025 இருக்கு, நீங்க 3000 மட்டும் எடுத்துக்கோங்க ரவுண்டா. ஸோ 8 into 3000 ஸோ 3 8 24 அப்போ 24000 ஒரு 25 நம்ம வந்து மிச்சம் விட்டுருக்கோம். ஸோ 8 into 25 200 அப்போ 24200. ஸோ இதான் ஆன்சர். ஓகே. அட்சம் பாருங்க ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு பி இஸ் டு சி தென் ஏ பவர் 4 இஸ் டு பி பவர் 4 இஸ் ஈக்குவல் டு. ஓகே. இப்போ வந்து ஏபி பிசி வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பாருங்க அப்படின்னா ஏ பவர் ஃபோர் பி பவர் ஃபோர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து ரெண்டா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒன்னு இதுல வந்து ஒன்னு ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பி வச்சுட்டு ஏ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப ஏ ஏஐ வச்சுட்டு பி மட்டும் வந்து நம்ம சிங்கிள் எடுத்து கண்டுபிடிப்போம். ஏ இஸ் டு பி ஆனது ஏ பை பி அப்படின்னா ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க டிவைட்ல போட்டுக்கலாம். ஸோ பி பை சி கிராஸ் உள்ள பண்ணீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் இது ஏசி. ஓகே ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம வந்து க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, பி பவர் ஃபோர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி பவர் ஃபோர்னானது அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிருக்கோம், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும், ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஓகே ஸோ க்வெஸ்சன் வந்து ஏ பவர் ஃபோர் பை பி பவர் ஃபோர். அப்போ ஏ பவர் ஃபோர்னு ஏ பவர் ஃபோர்னு எடுத்துக்கலாம். பி பவர் ஃபோர் நம்ம வந்து என்ன எடுத்து வச்சிருக்கோம், ஏசியா மாத்தி இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க ஃபோர் கேன்சல் ஆகி டூ ஆயிரும். ஸோ ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இதனோட ஆன்சர். ஓகே அடுத்து பாருங்க, ருபீஸ் 6400 ஆர் டிவைடட் அமௌங் த்ரீ ஒர்க்கர்ஸ் இன் த ரேஷியோ 3:5:2:5:3. The share of the second worker is, okay, 6400 வந்து மூணு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுக்காம உங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு ஹோல் நம்பரா கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க பார்த்தா அப்படின்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 5:3 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15. ஸோ இங்க மேல என்ன ஆகும், 9 ஆகும். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து 30 ஆகும். ஸோ எல்சிஎம் எல்லாரையும் பண்ண தெரியும் நினைக்கிறேன், 25. ஓகே ஸோ 9:30:25. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தாச்சு, இந்த 15 வேண்டாம். இப்போ வந்து இதான் அந்த ரேஷியோ. ஸோ ஹோல் நம்பரா கிடைச்சிட்டு இப்போ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 64. ஸோ இந்த 64 தான் வந்து மொத்த அமௌண்ட் 6400. என்ன கேட்டிருக்காங்க, த ஷேர் ஆஃப் அ செகண்ட் ஒர்க்கர். செகண்ட் ஒர்க்கர் அப்படின்னா அந்த 30 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ புரியல அப்படின்னா என்னன்னா 64 தான் 6400, 30 எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, டிவைட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் ஆயிரும், 100. ஏன்னா இது அடுத்த ஸ்டெப்ல வந்து இங்கே போயிடும், இங்கே கீழே வந்துடும். ஸோ அடிச்சோம் அப்படின்னா 100. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து 13:100, அப்போ 3000. ஸோ இந்த ஸ்டெப் நீங்க வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 64×X 6400×30. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்ல 3000 வரும், அவ்வளோதான். ஓகே ஸோ அப்போ செகண்ட் ஒர்க்கரோட சேலரி வந்து 3000 ருபீஸ். பாருங்க, இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி ஈக்குவல் டு இ இஸ் டு எஃப் ஈக்குவல் டு 1:2, தென் 3A+5C+7C=3B+5D+7F இஸ் ஈக்குவல் டு. ஓகே ஸோ சம்மில் பாருங்க எல்லாமே ஈக்குவல் பண்ணியிருக்காங்க, ஏபி ஈக்குவல் பிசி, ஏபி சிடி இஎஃப் ஈக்குவல் டு 1:2. அப்போ ஏபி ஈக்குவல் டு 1:2, சிடி ஈக்குவல் டு 1:2, இஎஃப் ஈக்குவல் டு 1:2. என்ன கேட்டிருக்காங்க, இந்த 3A5C7E 3B5D7F இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பென் பேப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுங்க. இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு, ஏசிஇ இருக்கு. ஸோ ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, சியும் ஃபர்ஸ்ட் இருக்கு, இயும் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டோட வேல்யூ வந்தது 1. அப்போ நீங்க இதுலயும் 1 தான் அப்ளை பண்ண போறீங்க, இங்கேயும் 1 தான் போட போறீங்க, இங்கேயும் 1 தான் போட போறீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கே 1 போட்டால் என்ன இருக்கும், அதே தான் ஆயிரும். 3×1=3 தான், 5×1=5 தான், 7×1=7 தான். ஸோ அப்போ 3+5+7=15. ஓகே ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா பி டி எஃப் இருக்கு, ரெண்டா வேல்யூ இருக்கு, பி டி எஃப் ரெண்டா வேல்யூ என்ன, 2. அப்ப நீங்க என்ன போட போறீங்க, 2 போட போறோம், இங்க 2, இங்க 2, இங்க 2. ஓகே ஸோ இங்கே பாத்தீங்கன்னா 3-5-7 தான் இருக்கு, இங்கேயும் 3-5-7 தான் இருக்கு. நீங்க ஆட் பண்ணா 15 தான் வரப்போகுது, ஆனா இங்க 2 அப்படிங்கறனால வந்து வேல்யூ வந்து டபுளா மாறும். ஸோ அப்ப நீங்க 30 சொல்லி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து 2 டபுளா மாறுது. ஸோ 1:2 இதனோட ஆன்சர். ஓகே அடுத்து பாருங்க, 0.01 இஸ் வாட் பெர்சன்ட் ஆஃப் 0.1. ஓகே 0.01 வந்து 0.1 வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இதான் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க.
ஏன்னா நம்ம டெசிமலில் இருக்கு. ஸோ நம்ம வந்து டெசிமல்லாமல் ஆக்கிடும். ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ 1/100 இது 1/10. ஓகே. ஸோ இந்த 1/100 அப்படிங்கிறது வந்து 1/10 எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜாக இருக்கும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியே சொல்லிடலாம். 1/10. ஸோ 10 வாட் இருந்தது அப்படின்னா 1/100 மாறும். அப்போ 10% இருக்கும். ஸோ இந்த 1/100 அப்படிங்கிறது வந்து 1/10 10%. ஸோ உங்களுக்கு இது கெஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை நம்ம வந்து இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இதை கம்பேர் பண்ணி. ஸோ இது என்னது 100%, 100% தான் 1/10. நமக்கு என்ன வேணும், 1/100 தான் வேணும். ஸோ 1/100 இப்படி போட்டால் என்ன அர்த்தம், எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணி அப்படின்னா வந்து இந்த 100 கீழே வந்து இந்த 100 வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அடி ஆயிரும். எக்ஸ் இங்கே போகும், எக்ஸ் பை 10 ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் அந்த 10 வந்து கீழே வந்துடும், மேலே போச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 10 ஆயிரும். ஸோ நான் இதான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1/10 தான் 100%, நமக்கு தான் 1/100, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுசம் பாருங்க, 2/3 ஆஃப் ஏ ஈக்குவல் டு 75% ஆஃப் பி ஈக்குவல் டு 0.6 ஆஃப் சி, தென் ஏஸ் டு பேஸ் டு சி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் டு இந்த 2/3 ஆஃப் ஏ ஈக்குவல் டு 75% ஆஃப் பி. ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல், அகர்த்தி ஒரு ஈக்குவல் இருக்கு. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் தான். அப்போ கண்டிப்பாக இதுவும் இதுவும் ஈக்குவல் தான். ஸோ எல்லாமே ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் இதுவும் ஈக்குவல் தான். இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது கம்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த ஏயும் பியும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2/3 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம். ஏ ஈக்குவல் எனக்குமே பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த சிம்பிளை பார்த்தீங்க அப்படின்னாலே கீழே வந்து 100 போட்டுருங்க. பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாலும் கீழே 100 தான், ஆஃப் வருது, அடுத்து பி. ஓகே. ஸோ இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/4 ஆயிரும். 25 பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏபியும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஏ/பி ஈக்குவல் டு இந்த 3 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மேலே போயிடும் 9. 2 கீழே வந்தது அப்படின்னா 2×4 = 8. ஸோ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், 9/8. நம்ம என்ன தேவை, ஏபிசி தேவை. ஸோ அடுத்து நம்ம பிஇன் சி கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இந்த பிசியை பார்த்தா என்ன, பிசிங்கிறது என்னது, 75%. அப்போ பை 100 போட்டுடலாம். இன்டு பி ஈக்குவல் டு 0.6 அப்படிங்கமா இருக்கு. நம்ம டெசிமலில் இருந்தால் அடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்போ 6/10 சொல்லி எடுத்துக்கோங்க. இன்டூ ஆஃப்னா மல்டிப்ளேஷன், இன்டூ போட்டிருக்கோம் சி. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் அடிக்கலாம். 2 அடித்த அப்படின்னா 3/4 ஆயிரும். இங்கே வந்து அடுத்து நம்ம 3-ம் 6-ம் அடிச்சுக்கலாம், 2 ஆயிரும். ஸோ அது மாதிரி 2×10 அடித்தோம் அப்படின்னா 5 ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ வேறு அடிக்க முடியாது. இங்கே பிசி இருக்குது, பிசி ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ B/C ஆயிரும். இந்த சி வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துடும். 4 இங்கே இருக்குது, அந்த பக்கம் போச்சப்பனா இங்கே டிவைடில் இருக்குது, அங்கே போச்சப்பனா இதுக்கு மேலே மல்டிப்ளேஷன்ல போயிடும். ஸோ 4/5 ஆயிரும். ஸோ நம்ம வந்து பிசி கண்டுபிடிச்சிட்டோம். பிசி வந்து 4/5, ஏபி வந்து 9/8. ஸோ ஏபி வந்து 9/8, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 4/5. நமக்கு என்ன தேவை, ஏபிசி தான் தேவை. இங்கே ஏபியோட வேல்யூ வந்து 9/8 இருக்குது, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 4/5 இருக்குது. ஸோ இந்த பி தான் காமனான ஒரு வேல்யூ. இந்த பி வந்து உங்களுக்கு காமனாக இருக்கணும். 1 இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கணும். அப்படின்னா இங்கேயும் 8 இங்கேயும் 8 இருக்கணும். என்ன பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து எப்படி 8 ஆகலாம், 2 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 ஆயிரும். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 4 மட்டும் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக சேர்த்து பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 2×4 = 8. அப்போ இதையும் பண்ணணும், 2×5 பண்ணி அப்படின்னா 10. ஸோ இப்போ பாருங்கள், 9×8 = 10. அப்போ பிங்கிற வழி காமன் ஆகிட்டு. ஸோ 9×8 = 10, இதுதான் ஏபிசி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ நம்ம சேனல் நம்ம வந்து ஆல்ரெடி அல்ஜிப்ரா ட்ரிக்ஸ் அப்படிங்க மாதிரி வந்து ஒரு சில வீடியோ போட்டிருப்போம் ஆப்ரோட் பிளேலிஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி சமயம் இங்கே பார்த்துனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ √2 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 2, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஓகே. ஸோ அட்ஸும் போகும் பாருங்க, ஒரு சிம்பிள் ஈக்வேஷன் கியூப் ரூட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மல்டிப்ளைல இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே டிவைட்ல இருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கியூப்ல தான் இருக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு கியூப் ரூட் போட்டுக்கலாம்.
1372 into 1458 divided by 343. So 343 வந்து இதுல அடிச்சோம் அப்படினா 4 டைம்ஸ். So 4 into 1458 பண்ணீங்க அப்படினா வந்து 5832 வரும். So cube root of okay. So நீங்க cube root வந்து கண்டுபிடிக்கணும். நான் அந்த ஆல்ரெடி சேனல்ல ரெண்டு வீடியோ போட்டுருப்பேன். So square root எப்படி கண்டுபிடிக்கணும், cube root எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. So நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க அப்படினா இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படினா 18. So ஆன்சர் வந்து 18. அதாவது 18 cube தான் வந்து 5832. So அப்ப நீங்க வந்து cube root எடுத்தீங்க அப்படினா 18 வரும். போடுங்க. சோ நம்ம வந்து ஓவரால பாத்தீங்க அப்படின்னா வந்து 100 வீடியோ கிட்ட 100 சம் கிட்ட நம்ம வந்து போடும். சோ உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கு, வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோ ரெண்டு நாள் கழிச்சு போடும். சோ அதுக்குள்ள நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட் பேஸ் பண்ணி வந்து அந்த சம்மு அதுல வந்து இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம். தேங்க்யூ.